தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் சமையல் குறிப்பு பகுதியில் ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ் இது. இதில் நீங்கள் எந்த ஒரு காய்கறியோ இதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் ஜீரகம் சோம்பு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷு நீங்கள் என்ன ஒரு வெஜிடபிள் கிரேவி பண்ணாலும், ராஜ்மா கிரேவி, காலிஃப்ளவர் கிரேவி, இந்த மாதிரி வெரைட்டியாக எந்த கிரேவி பண்ணாலுமே கொஞ்சம் திக்காக பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜீரா ரைஸ்க்கு ரொம்ப சூட் ஆகும். இப்போது இந்த ஜீரா ரைஸ்க்கு என்னென்ன தேவை இதற்கு நான் சொல்லிடுறேன். பாசுமதி ரைஸு நான் வந்து இந்த அழாக்கு, இது வந்து அரை அழாக்கு, இந்த அரை அழாக்கு கப்பில் மூணு எடுத்திருக்கேன். மூணு அழாக்கு இதில் எடுத்திருக்கேன். ஒரு 1 hour நான் இந்த அரிசியை நல்லா ஊற வச்சுட்ட பிறகு வாஷ் பண்ணி தண்ணி எடுத்துட்டேன். ஏன் கேட்டிங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸில் ஒரு மாவுத்தன்மை ஒன்று இருக்கும். அந்த மாவுத்தன்மையோடு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி அப்படியே ஊற விட்டோம்னா அந்த மாவுத்தன்மை அந்த தண்ணியிலே இருக்கும். நாம் மறுபடியும் அதை குக் பண்ணும்போது அந்த கஞ்சி சுத்தின மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம அரிசிக்கு நம்ம சாதத்துக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிடுங்க. வடிச்சிட்ட பிறகு நீங்கள் இந்த குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புலப்பலான நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதை மாதிரி நான் வாஷ் பண்ணி 1 hour கழித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். சீரகம் 1 spoon, சோம்பு 1 spoon, கல்லுப்பு தேவையான அளவுக்கு. இதில் வந்து நான் பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு சிலர் நெய் ஆட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து ஓவர் ஃப்ளேவர் தரக்கூடியது. ஸோ நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணுறேன். பட்டர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் கொடுக்கும், அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஜீரா ரைஸை பொறுத்த வரைக்கும் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் ஒரு சிலர் இந்த மிளகாய் இதெல்லாம் கூட போட மாட்டாங்க. ஆனால் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா அது பார்க்கும்போது ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். சாதம் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும், அங்கங்கே இந்த சோம்பு மற்றும் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதால நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ஷார்ட் பீரியடில் டக்கு டக்குன்னு செய்யக்கூடியது. நான் வெறுமா பட்டர் மட்டும்தான் போடுறேன் இதில். ஒரு 2 spoon பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சுன்னா நெய்யோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். பட்டர் உருகிச்சுன்னா நெய் ஆகிடும். அதனால் இது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சீரகம் போட்டுடலாம். இது எல்லாமே பொரியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஹீட் ஆகி கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படியே நுர கட்டும்போது நம்ம சைட் பை சைட் பண்ணிடலாம். இப்போ இதனுடைய தண்ணியோட அளவு தான் இங்கே ரொம்ப மெயின். 3 கப் நான் எடுத்திருக்கேன். இதில் நான் 6 கப் தண்ணி விட்டுறேன். 2, 3, 4, 5, 6. பாஸ்மதி ரைஸ்க்கு 6 கப் தண்ணி ஊற்றுறமே குழஞ்சிடுமா அப்படின்னு பயப்படாதீங்க. நம்ம இதை குக்கரில் கூட பண்ணலை, டைரெக்டாக நாம் பாத்திரத்தில் முடி போட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் கரெக்டாக இந்த 3 கப்புக்கு 6 கப் தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அரிசியும் வந்து வாங்குறதுல கொஞ்சம் பழைய அரிசி புது அரிசி இதெல்லாம் இருக்குது. புது அரிசி ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் கம்மியாக விட்டுக்கலாம் தண்ணியை. இல்லை பார்க்கும்போது நல்லா இருக்குது, கொஞ்சம் பழைய அரிசினா கொஞ்சம் பழுப்பு நிறம் இருக்கும், அந்த மாதிரி அரிசியாக கரெக்டாக 3-6 கப் தண்ணி தாராளமாகவே விட்டுடலாம். இது கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அரிசியை போட்டிங்கன்னா அது வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கும், உங்களுக்கு சாதம் ரெடி ஆகாது. இப்போது நான் இதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன்.
நீங்க கிரேவில எந்த அளவுக்கு உப்பு போடுவீங்களோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு இதுல நீங்க ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம். ஏன்னா வெறும பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் போட்டு நம்ம உப்பு போடாம சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறோம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி போடலாம். இப்போ நம்மளுடைய அந்த அளந்து விட்ட தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ரைஸ் போட்டுடலாம். பாஸ்மதி அரிசிக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க, அது கண்டிப்பாக அந்த அரிசியில் எப்படி இருந்தாலும் நம்ம குக் பண்ணும்போது வரும். அதனால் நீங்கள் வாஷ் பண்ணிட்டால் அந்த அரிசியோட ஃப்ளேவர் போயிடும் அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுறாதீங்க. அந்த மாவு அந்த கஞ்சி சுட்டுச்சுன்னா சாதம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது. அதனால் தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசியை மட்டும் போடுங்க. நீங்கள் இதில் நெய் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டர் போட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் வந்து இந்த நெய் வந்து இந்த ஃபேட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறவங்க இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஸோ நீங்கள் பட்டர்னும்போது அது ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போது இந்த தண்ணி இதுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய அரிசியோட தன்மை கொஞ்சம் பழைய அரிசி அப்படின்னும் போது கொஞ்சம் வெந்துருச்சு, சாதம் இன்னும் கொஞ்சம் வேகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணோன்னா வெந்நீர் வச்சுட்டு அதை இதில் ஆட் பண்ணுங்கள். டைரெக்டாக பச்சை தண்ணி விடாதீங்க. இப்போ இது வந்து ஸ்லோவாக தாங்க இருக்கணும். நீங்கள் வேணால் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி வெந்திருக்குன்னு தெரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சோண்டு வெந்நீர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுவே கூட போதும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 7-10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுடைய சாதம், அதாவது கீ ரைஸ்ன்னு நம்ம ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அந்த ரைஸ் பாஸ்மதி அரிசியை போட்டு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் வெந்திருக்குங்க. நான் நடுவில் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் மெஷர் பண்ணி தண்ணி விட்டுருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்ம சாதத்தை கலந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாமே அப்படியே மேலேயே நிற்கிது. சூப்பருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்க அரிசி எவ்வளோ நீட்டு வந்திருக்கு பாருங்க. நல்லாவும் வெந்திருக்கு, நல்லாவும் வெந்திருக்கு. உடையில அரிசி நல்லா பொல பொலன்னு சாரி ஜீரா ரைஸ் வந்திருக்கு. உங்களுக்கு மட்டும் நான் பிளேட்டில் கூட வச்சு காட்டுறேன். எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் அரிசி. சிம்லேயே தாங்க வச்சுருந்தேன் நான். நீங்களும் இப்படியே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உதிரான சாதம். நான் வந்து ஜீரா ரைஸு ப்ளஸ் ராஜ்மா கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்கள் இந்த கிரேவியில் உங்களுடைய டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும் உங்களுடைய ஜீரா ரைஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.